அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களும் தெரிந்து செய்த பாவங்களும் இருந்தாலுமே அது நம்ம விட்டு நீங்கி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி எப்படி தோன்றியது, அதனுடைய புராண கதை என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில இரவு பொழுது அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாங்க. நான்கு ஜாமங்கள்லையும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாங்க. பூஜையுடைய முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி, அடியேன் தங்களை பூஜித்து இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்திலேயே, அதாவது சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்க. அந்த சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை, அதாவது தங்களை சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தை அருள வேண்டும் என்று உமாதேவி வேண்டிக் கொண்டாங்க. சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கூறி அருள் புரிந்தாங்க. அந்த இரவு தான் மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு முறை வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டுக்கு சென்றாங்களாம். வெகு நேரம் அலைந்து திரிந்து ஒரு விலங்கு கூட அவனிடம் சிக்கவில்லை. பொழுது நன்றாக இருண்டிவிட்டது. அப்போது அங்கே புலி ஒன்று வந்துவிட அதற்கு பயந்து அங்கிருந்து வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டாராம். அந்த புலி அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்ததாம். மரத்தில் கண் அயர்ந்தால் கீழே விழுந்து புலிக்கு இரையாகிவிடக்கூடும் என்பதனால் தூக்கம் வராமல் இருக்க அந்த மரத்துடைய இலைகளை கீழே பறித்து போட்டு கொண்டு இருந்தாராம். அந்த இலைகள் எல்லாம் மரத்துடைய அடியில் இருந்து சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருந்ததாம். மேலும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி என்பதனால் இரவு முழுவதும் சிவபெருமான கண் விழித்து பூஜித்த பலனை தன்னையே அறியாமல் பெற்றாங்களாம். அதன் காரணமாக அந்த வேடனுக்கு முக்தி அளித்த மோட்சத்தை அருளினார் சிவபெருமான் அப்படின்னு இன்னொரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்கு. மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களும் கூட தெரிந்து செய்த பாவங்களாக இருந்தாலுமே அது நம்ம விட்டு நீங்கி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்துக்களுடைய முக்கியமான பண்டிகைகளில் பட்டியலில் மகா சிவராத்திரியும் ஒன்று. இந்த நாளில் சிவன் கோயில்களில் ஏராளமான சிவபெருமானின் பக்தர்களை பார்க்கலாம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரவு நேரங்களில் கண் விழித்து விரதங்களை கடைபிடித்து சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளும் செய்து வராங்க. மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலுமே ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிறை சதுர்தசி திதியில் வரும் சிவராத்திரி மிகவும் கோலாகலமாக மக்களால் கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி 2021 மார்ச் 11 அன்று பிற்பகல் 2:39 தொடங்கி மார்ச் 12 பிற்பகல் 3:02 முடிவடைகிறது. சிவனுடைய அருளை பெற பக்தர்கள் பலவிதமான பொருட்களை சிவனுக்கு படைத்து வணங்குவாங்க. ஆனால் மகா சிவராத்திரி அன்று சிவனுடைய முழு அருளும் கிடைக்க வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற சிவ மந்திரங்களை சொல்லி சிவனை வழிபடணும். மகா சிவராத்திரி அன்று 12 ராசிகளும் செல்ல வேண்டிய சிவ மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மேச ராசிக்காரர்கள், செவ்வாயால் ஆளப்படும் மேச ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று சிவன அருளை பெற நாகேஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை கூறி வழிபடணும். ரிஷப ராசிக்காரர்கள், மகா சிவராத்திரி நாளில் ரிஷப ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஓம் த்ரீ நேத்ராய நமக என்னும் மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இதனால் சிவபெருமானுடைய முழு ஆசியையும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மிதுன ராசிக்காரர்கள், ஓம் ஸ்ரீ காந்தாய நமக என்னும் சிவ மந்திரத்தை மகா சிவராத்திரி நாளில் உச்சரித்து
சிவனை வழிபடுவது மிகவும் நல்லது. கடகராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று கடகராசிக்காரர்கள் ஓம் ஜனனா பூதாய நமக என்னும் சிவ மந்திரத்தை கூறி சிவனை வழிபட்டா சிவனுடைய முழு ஆசிர்வாதத்தையும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று ஓம் ஓம்காராய நமக என்னும் சிவ மந்திரத்தை கூறுவது நல்லது. இதனால் சிவபெருமானுடைய அருளை பெறலாம். கன்னிராசிக்காரர்கள் சிவனுடைய அருளை சிவராத்திரி அன்று பெற நினைத்தீங்கன்னா ஓம் யுக்த கேசம் மகுராபாய நமக என்னும் மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும். துலாம் ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுடைய அருளை கிடைக்க ஓம் நந்தோஷுவராய நமக என்னும் மந்திரத்தை கூறி உச்சரித்து வழிபடுவது நல்லது. விருச்சக ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளன்று ஓம் கம்கத்ராய நமக என்னும் சிவபெருமானுடைய மந்திரத்தை கூறி வழிபடுவது நல்லது. மகா சிவராத்திரி அன்று தனுசு ராசிக்காரர்கள் சிவபெருமான மனதில் நினைத்து ஓம் ஞான புத்தாய நமக என்னும் மந்திரத்தை சொல்லிவிட்டு வழிபட்டு வர சிவனுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் அதாவது சிவபெருமானின் தீவிர பக்தனான சனி பகவான் ஆளும் ராசி தான் மகரம். இந்த ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய முழு அருளையும் கிடைக்க வேண்டும் அப்படின்னா ஓம் சோமநாதாய நமக என்னும் சிவ மந்திரத்தை கூறி வழிபடணும். கும்பராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் ஓம் தத்புருஷாய நமக என்னும் மந்திரத்தை கூறி சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சிவனுடைய பரிபூரண அருளும் முழு ஆசியும் கிடைக்கும். கடைசியாம் மீனராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் ஓம் தயாநிதி நமக என்னும் சிவ மந்திரத்தை கூறி வழிபட்டு வந்தால் சிவபெருமான குளிர்வித்து அவருடைய முழு அருளையும் பெறலாம். சிவபெருமான் தீயவைகளை அளிப்பவர், எளிமையானவர். கையில் உடுக்கையும் நீண்ட ஜடாமுடியும் புலித்தோலையும் ஆடையாக அணிந்து கொண்டு காட்சி தருபவர். சிவபெருமானுடைய சக்தி அளப்பரியது. அடிமுடி அறிய முடியாத அண்ணாமலையாக நெருப்பு ஜுவாலையாக காட்சி தருபவர். சிவனுடைய தாண்டவத்தை காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவன் அணிந்துள்ள அணிகலன்களில் இருந்து நம்ம பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். சிவராத்திரி கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் சிவன் உணர்த்தும் உண்மைகளை அறிந்து கொள்ளலாம். பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரும் தெய்வங்களில் சைவ சமய கடவுளான சிவனை வணங்குபவர்கள் நாட்டில் பெரும்பாலானவர்கள் இருக்காங்க. சிவாலயம் செல்வது பலருடைய மனதிற்கு அமைதியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவனுடைய திருமேனியில் சந்தன காப்பு சாத்தி வணங்கினா அந்த குளுமை உலகில் இருக்கிற எல்லா உயிர்களையும் குளிர்விப்பது போல ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிமுதல் அடிவர சிவனை பற்றி உணர்ந்து கொள்ள ஆயிரம் இருக்கு. சிவபெருமான் என்ற சொல்லுக்கு மங்களம் இன்பம் என்று பொருள். சிவபெருமானிடம் இருந்து ஒவ்வொருவரும் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டியவை சில இருக்கு. சிவன் வலிமையானவர் மட்டும் இல்லை, எளிமையானவரும் கூட. எளிமையாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைவாங்க என்பது சிவனிடம் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். சிவபெருமானுடைய ஜடாமுடியின் மூலம் ஒருமுகமாக இருக்கும் உடல், மனம் மற்றும் ஆத்மா உங்களது உடல்நிலையையும் மனநிலையையும் அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் உங்களை அமைதியான நிலையில் ஆட்கொள்ள உதவும். உங்கள் செயல்களில் ஒருமுகத்தோடு செயல்பட பயன் தரும். சிவபெருமானுடைய தலையில் இருக்கும் கங்கை நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறியாமையின் முடிவில் ஒரு தேடல் பிறக்குது. அந்த தேடலில் இருந்து தான் உங்களுக்கான புதிய வழி தென்படுது அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் நெற்றிக்கண் நமக்கு கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னால் இருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை தகர்த்திருந்து முடியாது என்பனவற்றை முடித்து காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துது. நெற்றிக்கண்ணில் இருக்கிற அக்னியில் இருந்து உதித்தவர் தான் ஆறுமுக கடவுள். நீலகண்டம் சிவபெருமானுடைய நீல நிற தொண்டையின் மூலம் நம்ம அறிய வேண்டியது நமக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலுமே அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் அதை மற்றவர் மீது திணிக்காது, திணித்து உங்களுடைய நிலைகளை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாது அப்படின்றது தான். அடுத்ததான் நாகம். சிவபெருமானுடைய கழுத்தை சுற்றி இருக்கும் நாகம் மூலமாக நம்ம உணர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முள் இருக்கும் நான் என்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டால் உங்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் மேலோங்கும் என்பது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க.
அன்னை ஸ்ரீ பத்மாவதி தேவியின் அனுகிரகத்தால் குரு ஸ்ரீ பிரம்மத் வஜராஜ் அவர்களால் அருளப்படும் கர்ம விமோசன யக்னா மூலம் முன்ஜென்ம கர்மாவில் இருந்து விலக எதிர்மறை உணர்வை மாற்ற நவகிரகங்களும் சாதகமாக மாற பித்ருக்களுடைய ஆசி பெற உங்கள் விதியை மாற்றும் பயிற்சிகள் நடத்தப்படும். மேலும் ஆன்லைன் மூலமாகவும் ஹோமம் மற்றும் பூஜைகள் நடத்தி தரப்படும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்திலே இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.